ஆரோக்கியம் ஆனந்தமே நிகழ்வில் நல்ல பயனுள்ள கருத்துக்களை அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் வழங்கிக்கிட்டே இருக்குது. அதில் யோக கலையில் பிராணாயாம பயிற்சியில் நம்ம உடலை குளிர்விக்கக்கூடிய சீதலி பிராணாயாமம் குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். யோக வழி ஹிரண்ய கர்ப்பரால் உருவாக்கப்பட்டு பதஞ்சலி முனிவரால் யோக சூத்திரமாக வடிவமைக்கப்பட்டது. இது ஒரு யோக சாதகன் முக்தி நிலையை அடைவதற்கு வழிகாட்டக்கூடியது ஆகும். இதை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் என்று 8 படிநிலைகளை பின்பற்றி சமாதி நிலையை அடைவதற்கு செய்வதனால் இதை அஷ்டாங்க யோகம் என்று சொல்கிறோம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் உடலால் வெளியேற்றக்கூடிய பயிற்சிகளை செய்வதனால இதை பகிர்முகம் என்றோம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி உள்ளத்தால் உள்முகமாக செய்வதனால இதை அந்தர்முகம் என்றும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யோக கலையை சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம் என்று நான்காக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் பிராணாயாமம் சீரான சுவாச இயக்கத்திற்கு வழிகாட்டுவதாக இருக்கின்றது. இது உடல் செயல்பாட்டுகளுக்கும் உள்ள செயல்பாட்டுகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. உள்மூச்சு பூரகம் என்றும் வெளிமூச்சு ரேசகம் என்றும் மூச்சை நிறுத்தி வைக்கிறத கும்பகம் என்றும் சொல்லுவாங்க. அதில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. உடலை குளிர்விக்கக்கூடிய பயிற்சி சீதலி பிராணாயாமம் ஆகும். இந்த இதை எப்படி செய்வது? அதிகாலையில் துயிலிருந்து காலை கடன் முடித்து சமதளமான நிலப்பரப்பில் தரை விரிப்பு விரித்து நம்ம சுகாசனத்திலோ அர்த்த பத்மாசனத்திலோ பத்மாசனத்திலோ வஜிராசனத்திலோ ஏதேனும் ஒரு இருக்க நிலையில் அமர்ந்துக்கலாம். வயதானவங்க, உடல்நிலை முடியாதவங்க நாற்காலியில் கூட அமர்ந்துக்கலாம். இதில் இரண்டு கையிலையும் நம்ம சின் முத்திரை வைத்து கொள்ள வேண்டும். அதாவது பெருவிரல், சுட்டு விரல், நுனி தொட்டிருக்கிற மாதிரி, மற்ற மூன்று விரல்கள் நீண்டு இருக்கிற பாடி வைத்துக்கொண்டு முழங்கால் மீது கைகளை வைத்து கொள்ளணும். நாக்கை உருட்டி வச்சுக்கொள்ளணும். நாக்கு வழியாக உள் சுவாசம், நாசி வழியாக வெளி சுவாசம் 5 சுற்று செய்யணும். இங்கே பாருங்கள், இதாங்க சீதலி பிராணாயாம். இதை 5 சுற்று செய்தால் இந்த வாய் வழியாக இருக்கக்கூடிய இதில் காற்றுப்பட்டு ஈரப்பதத்தோடு உடலுக்கு செல்வதால் இது உடலுக்கு குளிர்ச்சியை தருகின்றது. இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் ஆனந்தமாக இருக்க முடியும். நல்ல பல கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அன்போடு யோகா ஆசிரியர் விஜயகுமார்.